வெல்கம் டு ஃபாட்டிமா சுக்கரி சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு சின்ன குழந்தைங்களுக்கான ஒரு சாப்பாடு பார்க்கலாம். இதுக்காக நான் வந்துட்டு பேரிச்சம்பழம், ஏன்னா நான் அந்த கருப்பு பேரிச்சம்பழம் இருக்கலாம், அதை எடுத்துட்டு அந்த விதையை வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 மணி நேரம் வந்துட்டு ஊற வச்சு வச்சுருக்கிறேன். அது கூட வந்துட்டு இந்த கருப்பு திராட்சை வந்துட்டு எடுத்துருக்கிறேன். இதையும் சேர்த்து ஊற வச்சுருக்கிறேன். ஒரு 5 பீஸ் எடுத்துருக்கிறேன். 5 பீஸ் வந்துட்டு கருப்பு திராட்சை, ஒரு 3 பேரிச்சம்பழம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 5 மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கிடணும். இது வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சிவப்பு அவல் எடுத்துருக்குறேன். நீங்கள் வெள்ளை கூட எடுத்துக்கலாம். அந்த அவல் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் தான் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இதை நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ 2 சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருக்குறேன். எக்ஸ்ட்ரா எதுவும் தண்ணி சேர்க்கல, அந்த ஊற வச்ச தண்ணியில் தான் வந்து அரைச்சி எடுத்துருக்குறேன். இதை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறணும். ஒரு 5 நிமிஷம் ஆகும் நல்லா கிளறதுக்கு. இந்த வெந்து வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். பார்த்திங்கன்னா நான் இதில் வந்துட்டு பசும்பால் வந்து சேர்த்துக்கிட போகிறேன். நீங்கள் வந்து குழந்தைக்கு எந்த பால் கொடுக்குறீங்களோ, ஃபார்முலா கொடுத்தீங்கன்னா ஃபார்முலா அதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆகுது, நல்ல வாசனை வருது, நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறோமா. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டு நம்ம வந்துட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து நான் இப்போ சேர்த்துருக்குறேன். நீங்கள் எந்த பால் கொடுக்குறீங்களோ குழந்தைக்கு அந்த பாலை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்மளோட கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டாவது வந்து இது நல்லா ஈஸியாக ஜீரணாகும். இது வந்து ஒரு 10 மாதத்துலேருந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி கஞ்சி வந்துட்டு ஒரு 10 மந்த்ஸ்லேருந்து கொடுக்கலாம். ரொம்ப இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம சேர்க்கறதுனால ரொம்ப சத்தானது, அதே நேரத்தில் நல்லா ஜீரணாகும். இது எல்லாருமே செஞ்சு பாருங்கள், செஞ்சு கொடுத்து பாருங்கள். அந்த பால் மட்டும் நீங்கள் எந்த இப்போ ஃபார்முலா கொடுத்தீங்கன்னா ஃபார்முலா எப்படி மிக்ஸ் பண்ணி கொடுப்பீங்களோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இது கூட சேர்த்துட்டு கொடுக்கலாம். தேங்க்யூ.